கேவியின் மூலமாக மஹேந்திரா யுவோ 575 DI 45 HP கேட்டகரியில் 4-wheel drive ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டிராக்டரை பற்றி இந்த பதிவின் மூலமாக தெளிவாக பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் சேத்தளவுக்கு எந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்கும், அதாவது எந்த ஏரியாவுக்கு எந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்கும், அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோ பார்த்தோன்னே எல்லாம் தெரிஞ்சிருக்கும். 2020 மாடல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த மாடல், 2020 முன்னாடி வந்த மாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8x18, அதாவது 8 inches அகலமும் 18 inches உயரம் இருக்கக்கூடிய டயர் கொடுத்தாங்க. ஆனால் இந்த 2020 மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் கிளியரன்ஸ் ப்ராப்ளம் வந்து அந்த மஹேந்திரா யுவோவில் நிறையா வருது சேத்தளவில் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு குறையை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறக்காக பார்த்தீங்கன்னா, 9.5x20 அகலமும் 20 inches உயரம் இருக்கக்கூடிய டயரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க, டயரோட உயரத்தை இந்த 16 சைஸு 18 சைஸுன்னு சொல்லுவாங்க. அது தப்புங்க. 30 inches 28 inches சொல்லுவாங்க, அதாவது 16.9x30 18.4x30 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த 30ங்கிறத டயரோட உயரத்தை மென்ஷன் பண்ணும். 16.9 18.4 13.9 14.6 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டயரோட அகலத்தை மென்ஷன் பண்ணும். நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க. வாங்க இந்த டிராக்டரை பற்றி பார்க்கலாம். இந்த யுவோ சீரீஸ் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அப்ளிகேஷனுக்கும் பொருத்தமாக இருக்கிற மாதிரி 2-wheel drive 4-wheel drive ஆப்ஷனோட விடுறாங்க. 2-wheel drive டிராக்டரை நீங்கள் சேத்தளவில் யூஸ் பண்ணணும்னா 1/2 kgலோ ஃபுல் கேஜியிலோ நீங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மண்ணோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் 4-wheel drive ஃபுல்லி சீல்டு ஆக்சில் வருது. இதனால் என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் சேத்தொலைவிலையும் யூஸ் பண்ணலாம், ட்ரெயின்லைன்லையும் யூஸ் பண்ணலாம். ஆல்ரவுண்டர்னு சொல்லுவாங்க, எல்லா விதமான லேண்டுக்கும் பொருந்தற மாதிரி ஒரு டிசைனில் இந்த டிராக்டர் லான்ச் ஆகிருக்குதுங்க. இதே 4-wheel drive செக்மெண்ட்டில் நீங்கள் 45-50 HP செக்மெண்ட்டில் வண்டி அந்த பெவல் கீ ட்ரைவ் ஃப்ரண்ட் ஆக்சில்லாம் வண்டி எடுத்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 9.5x24 inches டயரை கொடுப்பாங்க. 24 inches உயரம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆக்சிலுக்கு அந்த டயர் பார்த்தீங்கன்னா உயரமாக தெரியும். அந்த மாதிரி பிளான்ட்ரி ரிடக்ஷனோடு இருக்கக்கூடிய ஆக்சலுக்கும் இந்த மாதிரி பெவல் கீ ட்ரைவ் ஆக்சலுக்கும் டிரைவ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அந்த டிரைவ் ரேஷியோ பொறுத்தா டயரோட உயரத்தை தீர்மானிக்கிறாங்க. இந்த மாதிரி டைப் ஆக்சலுக்கு பார்த்தீங்கன்னா, ஆக்சில் பெவல் கீ ட்ரைவில் ஆக்சில் நேராக வந்து செங்குத்தாக இறங்கும், 90 டிகிரியில் இறங்கும் கீழே. அதனால் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதுலேயே அதிகமாகிக்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயரில் டயர் செய்ய உயரத்தை கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க. இதே அகலத்தை நீங்கள் அதிகமாக போட்டு யூஸ் பண்ணலாம். 9.5 டயரை போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல எஃபெக்டிவான ஒரு கிரிப்பு வந்து 4-wheel drive கிடைக்கும். அடுத்து இந்த டிராக்டரில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெளிவாக பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட ஏஸ்தட்டிக் பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. இதோட பானட்டு ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. பானட்டோட ஓப்பனிங் பாயிண்ட்டு ஃப்ரண்ட்டில் சென்டர் போர்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. பட்டனை ப்ரெஸ் பண்ணி மேலே தூக்கி விட்டால் லிஃப்டாக இருக்க ஒரு பம்ப் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதே யுவோ சீரீஸில் பார்த்தீங்கன்னா 45 HP 50 HP 2 HP கேட்டகரி வருதுங்க. 45 HP 575 50 HP 585 2020 லான்ச் ஆகிருக்குதுங்க. பானட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷனில் ரேடியேட்டரு, கூலண்ட் ஆயில் ரிசர்வாயர், இதை தவிர வேறு எந்த போர்ஷனுமே கொடுக்கல. ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டருக்கு பேக் சைடில் கொடுத்துக்கிறாங்க. இதில் யூஸ் பண்ணுற ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ரைட் டைப் ஏர் ஃபில்டரு, டியூயல் எலமெண்ட்னு சொல்லுவாங்க, அந்த டைப் ஏர் ஃபில்டரு இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா மஹேந்திராவோட 4 சிலிண்டர் 2979 cc ஆல்மோஸ்ட் 3000 cc கொண்ட இன்ஜினை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா, இன்ஜினோட டார்க்னு சொல்லுவாங்க, இழுவைத்திறன், அந்த இழுவைத்திறன் பார்த்தீங்கன்னா 178 Nm கொடுத்துருக்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணக்கூடிய ரேடியேட்டருக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான டஸ்ட் பார்ட்டிக்கலும் போய் ரேடியேட்டர் ஒரு பார்ட்ஸை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு சல்லடை போன்ற அமைப்பு கொடுத்துருக்குறாங்க. இதோட பானட் டிசைன் பார்த்தீங்கன்னா அருமையாக கொடுத்துருக்குறாங்க. இன்ஜினுக்கு வந்து கரெக்டான காற்றோட்டம் இருக்கிற மாதிரி இதோட டிசைன் இருக்குது. அடுத்து இந்த டிராக்டரோட பிளேட் வந்து லெஃப்ட் சைடு மட்கார்டில் கீழே கொடுத்துருக்குறாங்க. இதில் வண்டியை பற்றின சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பிடிஓ பார்த்தீங்கன்னா 41 HP SFC பார்த்தீங்கன்னா 253 g/kWh அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த டிராக்டரோட வெயிட் பேலன்ஸை பற்றி பார்க்கலாங்க. இந்த டிராக்டரில் ஃப்ரண்ட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா 800 kg, பேக் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா 1200 kg கொடுத்துருக்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேத்தளவில் யூஸ் பண்ணுறப்போ ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ வந்து வெயிட் போடணுங்கிற ஒரு அவசியம் இல்லை, கரெக்டான வெயிட் பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதே நீங்கள் ஒரு ட்ரை லேண்ட் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஃப்ரண்ட்டில் வெயிட் போடணும். ஏன்னா பேக் போர்ஷனோட ஃப்ரண்ட் போர்ஷனில் வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து வெயிட் அதிகமாக போட்டு அந்த கம்பெனி ரெக்கமெண்டட் வெயிட்டை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு எஃபெக்டிவான 4-wheel drive கிரிப்பு உங்களுக்கு ட்ரை லேண்டில் கிடைக்கும். ஆனால் நீங்கள் சேத்தளவில் பார்த்தீங்கன்னா போட தேவையில்லை. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூயல் சிஸ்டம் அதை பற்றி பார்க்கலாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூயல் பம்ப் பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டருக்கான போஸ்டோட இன்லைன் பம்பை யூஸ் பண்ணிக்கிறாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஃபில்டர் யூஸ் பண்ணிப்பாங்க. ப்ரைமரி ஃபில்ட்ரு டஸ்ட்டை பிரிச்செடுக்கிறதுக்கும், ஒரு ஃப்ளோட்டிங் ஃபில்ட்ரு டீசலில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டை பிரிச்செடுக்கிறதுக்கும் ஒரு ஃப்ளோட்டிங் ஃபில்டரும் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபில்டர்லேயும் இந்த பம்பிங் யூனிட் கொடுத்துருவாங்க. இன்லைன் பம்பாக இருக்கட்டும், ரோட்டரி பம்பாக இருக்கட்டும், எந்த பம்பாக இருந்தாலும் இந்த மாதிரி பம்பிங் யூனிட் கொடுப்பாங்க. பம்பிங் யூனிட் எது கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் டீசல் ட்ரை ஆகிடுச்சினாலோ இல்லை ஒவ்வொரு சர்வீஸ்லேயும் ஃபில்டரை மாற்றுறப்போ ஃபியூயல் வந்து லைனிங்கில் ட்ரை ஆயிரும். அந்த ட்ரையான ஃபியூயலை வந்து மறுக்க ரீஃபில் பண்ணுறக்காக இந்த பம்பிங் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இன்ஜினுக்கு ரைட் சைட் போர்ஷனில் பார்க்குறோம். இதில் எக்ஸாஸ்ட்டு, ஹைட்ராலிக் பம்பு, இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா டர்போ யூனிட்டோடு இல்லை, இது ஒரு நான் டர்போ இன்ஜின். டர்போ ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டிராக்டர் பார்த்தீங்கன்னா 65-75 ஹெச்பி மகேந்திராவில் வரும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா டர்போ வராது. அடுத்து இதில் ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னா லைவ் ஹைட்ராலிக்குன்னு சொல்லுவாங்க. டைரெக்டாக கீர் பாக்ஸ்லேருந்து ஆயில் உறிஞ்சி அதன் மூலமாக பவரை வந்து ஸ்டேரிங்க்கும் பின்னாடி ஹைட்ராலிக் 3 ஹிச்சுக்கும் போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் ஹைட்ராலிக் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா ஆயில் உறிஞ்சக்கூடிய இடத்துலையே கொடுத்துட்டாங்க. இதனால் லைனிங்லையோ அல்ல உறிஞ்சி போகக்கூடிய வேறு பார்ட்ஸுக்கு போகிறப்போ டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆயில் உறிஞ்சக்கூடிய இடத்துலையும் ஃபில்டரை கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்ஜின் ஆயில் ஃபில்டரில் கார்பன் கிளீனருங்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் எவ்வளோ ஹவர் வந்து இன்ஜினை ரன் பண்ணாலும் இன்ஜின் தேய்மானத்தினால் வரக்கூடிய கார்பன் பார்ட்டிகளை பார்த்தீங்கன்னா, கார்பனு அந்த இரும்பு அது போன்ற பார்ட்டிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் கிளீனர் உறிஞ்சி வச்சுக்கும். அதுக்கு தான் இந்த கார்பன் கிளீனர் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இனி எதிர்காலத்தில் வரக்கூடிய டிராக்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக் பம்ப், எலக்ட்ரானிக்னா சிஏடிஐ பம்ப்பு இல்லைனா ரோட்டரியிலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்டோடு வரக்கூடிய பம்ப்பு சிஸ்டத்தை தான் கொண்டு வர போகிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் பம்ப் கான்செப்ட்னால பார்த்தீங்கன்னா டீசல் மைலேஜ் ட்ராப்போ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. என்ன ஒரு ட்ராபேக்னால் எலக்ட்ரானிக் பம்பில் டீசலை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். டீசல் ட்ரை ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை ட்ரை பண்ணுறப்பமும் அந்த பம்போட லைஃப் பார்த்தீங்கன்னா 100 மணி நேரம் கம்மியாகும். பம்பு மட்டுமில்லை இன்ஜினோட லைஃபும் 100 மணி நேரம் கம்மியாகும். இதுதான் மெக்கானிக்கலுக்கு எலக்ட்ரிக்கல் பம்புக்கு உள்ள வித்தியாசம். ஆனால் எலக்ட்ரிக்கல் பம்பில் என்ன ஒரு ப்ராப்ளம் டைமிங்லேயோ இல்லை சீட்டிங்லேயோ என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த ஈசி போர்டில் வந்து ரெக்கார்ட் ஆயிரும். ஆனால் மெக்கானிக்கல் பம்பில் அப்படி ரெக்கார்ட் ஆகாது. நம்ம மேனுவலாக தான் செக் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லா ரிவ்யூ வீடியோலையும் பார்க்குற மாதிரி இந்திய ரிவ்யூ வீடியோலையும் டிராக்டரை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேங்க. சவுண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்பி செக்மெண்ட்டில் 4 ஒரு வலுவான இன்ஜின் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உல ஓட்டுறப்போ ஒரு சின்ன சின்ன ஃபீல்டுனால் பார்த்தீங்கன்னா போய் திரும்பி வரலாம். இதே ஒரு லாங் ஃபீல்டு போய் ரொம்ப தூரம் போய் திரும்பி வர மாதிரி ஒரு 1/2 ஏக்கர் ஒரே வயலில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் திரும்புகிறப்போ இம்ப்ளிமெண்ட்டை தூக்கி மறுக்க அந்த லைனில் வச்சு வரணும். அதுதான் ஒரு கரெக்டான உழவு முறை. அந்த முறையை இங்கே யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்படி போய் நீங்கள் இம்ப்ளிமெண்ட்டை தூக்கி அதே லைனில் திரும்பி வரப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெனிஃபிட்னா மைலேஜ் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். டயரில் தேய்மானம் அதிகமாக இருக்காது. திரும்புகிறப்ப பார்த்தீங்கன்னா கிரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வீல் வேகமாக சுற்றும், ஒரு சைடு வீல் கம்மியான வேகத்தில் சுற்றும். அப்போ எஃபெக்டிவான பவரை வந்து இன்ஜின்லேருந்து வீலுக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால் திருப்பத்தில் பார்த்தீங்கன்னா எந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா லோடு வாங்கும். அது லோடு வாங்காத மாதிரி தெரிஞ்சாலும் ஆனால் கண்டிப்பாக லோடு வாங்கும். திரும்புகிறப்போ இம்ப்ளிமெண்ட்டை நிலத்துலேருந்து மேலே தூக்காதனால தான் மைலேஜ் வராது. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து ஃப்ரண்ட் டயர், ஃப்ரண்ட் ஆக்சில், ஸ்டேரிங்கை பற்றி பார்க்கலாங்க. இதில் ஃப்ரண்ட் ஆக்சில் பார்த்தீங்கன்னா பெவல் கீ ட்ரைவ் ஃப்ரண்ட் ஆக்சில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா 2020 முன்னாடி பார்த்தீங்கன்னா 18 டயரை யூஸ் பண்ணாங்க. இப்போ 20 டயரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா 50 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்குது. 400 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இப்போ இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 1.3 அடி நார்மலாக 45 HP கேட்டகரியில் ஃபோர் வீல் ட்ரைவில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இந்த டிராக்டரில் கொடுத்துட்டாங்க. அதிகமான கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இப்போ கொடுத்துட்டதுனால எல்லா விதமான அப்ளிகேஷனுக்கும் இப்போ வரக்கூடிய 2020 மாடல் வந்து பொருத்தமாக இருக்குங்க. ஃப்ரண்ட் டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9.5 20 inches கொடுத்துருக்குறாங்க. 9.5 inches அகலம் இருக்கக்கூடிய டயரும் 20 inches ஒயரம் இருக்கக்கூடிய டயரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைடு ஆக்டிங் பம்பு கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த விதமான நட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு அது மாதிரி எதுவும் கொடுக்கலீங்க. ஸ்டேரிங் வந்து ஃபுல்லாக அந்த பம்ப் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ டேர்னிங் எஃபெக்டிவாக இருக்குமோ அந்தளவுக்கு ஒரு ஃபுல்லான எஃபெக்டிவ் டேர்னிங் வந்து இந்த டிராக்டரில் கிடைக்குங்க. இந்த மாதிரி எந்தெந்த வண்டியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குபோட்டாவில் இதே மாதிரி இருக்கும், ஜாண்டியரில் இதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க.
ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இந்த பயாலஜி டிரைவில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் ஃபுல் டேர்ன் கிடைக்கும். பம்பு வந்து எவ்வளோ க்ளோஸ் ஆகுதோ அந்தளவுக்கு டேர்ன் ஆகும். இந்த டிராக்டரை ஃப்ரண்ட் லோடரு ட்ரெய்லர் யூசேஜுக்கு அதிகமாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ரண்ட் டயரை வந்து அந்த டிராக்ஷன் சொல்லுவாங்க பட்டனை வந்து ஆப்போசிட் சைடில் திருப்பி போட்டுக்கலாம். அதனால் என்ன பெனிஃபிட்னா லோடர் அப்ளிகேஷனில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகிறக்கு நீங்கள் ஃபோர் வீல் டிரைவ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் போகிறப்பல நீங்கள் பேக் வீல் கிரிப் கிடைக்கும். அதே பேக் வரப்போ ஃப்ரண்ட் வீல் வந்து அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால பேக் வரப்போ பேக் சைடில் டிராக்ஷன் அதிகமாக இருக்கும், கிரிப்பு கிடைக்கும். அதே மாதிரி தான் ட்ரெய்லர் யூசேஜ்லேயும் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகிறக்கு வந்து நல்ல ஒரு கிரிப்பு வந்து ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டரில் இந்த மாதிரி டயரை மாற்றி போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு கிரிப்பு கிடைக்கும். இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃபோர் வீல் டிரைவுக்கு போகக்கூடிய டிரைவ் ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா வித் கவரோட கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த டிராக்டரில் வரக்கூடிய பிளாட்ஃபார்மு கியர்ஸு கிளஸ்டரை பற்றி பார்க்கலாங்க. இதில் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. பிளாட்ஃபார்மில் ஆப்ரேட்டர் ஏறக்கு ஒரு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிராக்டரில் வரக்கூடிய கியர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் மெஸ்ஸு, ஸ்லைடிங் மெஸ்ஸு, சிங்க்ரோ மெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. அந்த கான்ஸ்டன்ட் மெஸ்ஸு சிங்க்ரோ மெஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் டிராக்டரில் வருது. ஸ்லைடிங் மெஸ் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மினி சீரீஸில் வரும். இந்த கான்ஸ்டன்ட் மெஸ்னா என்ன, சிங்க்ரோ மெஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கியர் செலக்டர்னு ஒரு போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கியர் செலக்டரில் கான்ஸ்டன்ட் மெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கோன் மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் கியர் போகிறப்போ ஒரு சில சமயத்தில் சவுண்டு வரும். அதே சிங்க்ரோ மெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கியர் செலக்டரில் நர்லிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. கீர் வந்து கரெக்டாக வந்து எவ்வளோ ஸ்பீடில் ஓடினாலும் அடுத்து கீர் மாற்றுறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகிறதுக்காக ஒரு கோன் மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுதான் சிங்க்ரோமஸ் கீர் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த டிராக்டரில் வரக்கூடிய கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம், ஃபியூயல் லெவலு, டெம்பரேச்சரு, ஹவர் மீட்டர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய கிளச்சு பிரேக்கை பற்றி பார்க்கலாங்க. இதில் கிளச்சு பார்த்தீங்கன்னா டியூவல் கிளச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டியூவல் கிளச்சுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே, அதாவது பிடிஓ கிளச்சு மெயின் கிளச்சு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே கிளச் பெடலில் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆஃப் பெடலில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிடிஓ நிற்கும், ஃபுல் பெடலில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூவ்மெண்ட் நிற்கும். அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பிடிஓ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 540 ஆர்பிஎம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 1800 ஆர்பிஎத்திலேயே பிடிஓ வந்து ஃபுல்லாக ஃபுல் ஸ்பீடு கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த விதமான பிடிஓ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் ஒரு 1500 ஆர்பிஎத்துக்கு கீழே யூஸ் பண்ணால் ஒரு எஃபெக்டிவான பிடிஓ அவுட்புட் இந்த டிராக்டரில் இருக்கும். மற்ற பிராண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா 2000 ஆர்பிஎம்முக்கு மேலே வந்து பிடிஓ வந்து 540 க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பிராண்டில் 1800 ஆர்பிஎத்துலேயே க்ளோஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய பிரேக் பார்த்தீங்கன்னா ஆயில் இம்மேஸ்டு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் பிரேக் பார்த்தீங்கன்னா பெடலை ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மஹேந்திராவோட 12 ஃபார்வேர்டு 3 ரிவர்ஸ் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் மெஸ் கீர் பாக்ஸே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்பி கேட்டகரியில் அதிகமான கீர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கான்ஸ்டன்ட் மெஸ்க்கோ சிங்க்ரோ மெஸ்க்கோ பெருசாக எந்த வித்தியாசம் இருக்காது. உள்ளே இருக்கக்கூடிய கீர்ஸு, பேரிங்ஸு, செலக்டர் எல்லாமே சேம் தான். ரெண்டுலேயுமே சிங்க்ரோமெஸ் கான்ஸ்டன்ட் மெஸ் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஹெல்கில் கீர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த செலக்டர் கீர் செலக்டர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் வரும். அந்த கோன் மாதிரி அரேஞ்ச்மெண்ட் சிங்க்ரோமெஸில் வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சிங்க்ரோமெஸில் கீர் ஷிஃப்ட் பண்ணுறப்போ சவுண்டே இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் டிரைவ் ஆன் ஆஃப் லிவரும் ஹைட்ராலிக் கண்ட்ரோல் லிவரும் கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் கண்ட்ரோல் லிவரில் பார்த்தீங்கன்னா பொசிஷன் அண்ட் டிராஃப்ட்டுன்னு ரெண்டு விதமான லிவர் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. பொசிஷன் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட்டோட பொசிஷன் மேலே கீழே ஏற்றி இறக்குறக்கும், டிராஃப்ட் பார்த்தீங்கன்னா டெப்த்தை செட் பண்ணுறக்கு. அந்த டெப்த்தில் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெப்த்துக்கு மீறி 3.0 லோடு வரப்போ தான் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் வந்து மேலே ரைஸ் ஆகும், அதாவது ADDCன்னு சொல்லுவாங்க. இதில் வரக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டரில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் லாக் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் கண்ட்ரோல் வால் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் வேணும்னா நீங்கள் ஆப்ஷனாக கேட்டு வாங்கிக்கலாம். அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய பேக் ஆக்சில் பேக் டயரை பற்றி பார்க்கலாங்க. இந்த ஹெச்பி செக்மெண்ட்டில் மற்ற 575 எடுத்துட்டிங்கன்னா புல் கீர் ரிடக்ஷன் ஆக்சில் தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா இபி ரிடக்ஷன் ஆக்சில் கொடுத்துருக்காங்க. இதில் பேக் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 14.9 28 இன்ச்சஸ், 14.9 இன்ச்சஸ் அகலமும் 28 இன்ச்சஸ் உயரம் இருக்கக்கூடிய டயர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 4 விதமான அகலத்தை செட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி இதில் டிஸ்க்கை பார்த்தீங்கன்னா அந்த தாமரப்பேட்டை திருப்பி போட்டோ இல்லை அந்த ரிம்மில் இருக்கக்கூடிய போர்ஷனை உள்ளே வெளியே திருப்பி போட்டோ 4 விதமான அகலத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பேஸ்டான அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சில் பார்த்தீங்கன்னா இபி, அதாவது எபிசைக்ளிக் ரிடக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸ்பீடுலேருந்து அதிகமான டார்க்கு டயருக்கு தரக்கூடிய வகையில் இதோட ஆக்சில் அமைஞ்சிருக்கு. இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய 3.0 ஹைட்ராலிக்கோ அந்த டாப்லிங் மாற்றக்கூடிய சென்சிங் போர்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மஹேந்திராவோட ஓன் சென்சிங் ஓன் ஹைட்ராலிக் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் சென்சிங்கில் பார்த்தீங்கன்னா காயில் ஸ்ப்ரிங் டைப் கொடுத்துருக்குறாங்க சென்சிங் பாயிண்ட்டு. இதில் ரெண்டு விதமான சென்சிங் பாயிண்ட்டு கொடுத்துருக்குறாங்க டாப்லிங் மாற்றுறக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்சிங்கை செலக்ட் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, மீடியம்,
அதாவது லோ மீடியம் ஹை அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் டாப்லிங்கை ரெண்டு விதமான இடத்துல மாட்டிக்கலாம், லோ சென்சிங் ஹை சென்சிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் ராடுன்னு சொல்லுவாங்க அந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா மூணு ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் ஆறு விதமான ஹோல்ஸ், ஆறு விதமான சென்சிங் பாயிண்ட்டு இந்த டிராக்டரில் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா சென்சார் ராடு மிட் போர்ஷனில் சென்சிங்கை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய சாயிலுக்கு தகுந்த மாதிரி மிடில் சென்சிங்கில் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவுக்கு இருக்கக்கூடிய சாயிலுக்கு தகுந்த மாதிரி ஓட்டி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சென்சிங்கை வந்து மாற்றி போட்டு யூஸ் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் இந்த டிராக்டரில் இருக்குது. அடுத்து இதில் வரக்கூடிய 3.5-inch லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1500 kg கொடுத்துருக்குறாங்க. 1500 kg கொடுத்துருக்குறாங்கன்னா நீங்கள் 1500 kg இருக்கக்கூடிய இம்ப்ளிமெண்ட்டை போட்டு தூக்க முடியாது. அவங்க இண்டஸ்ட்ரியலில் பார்த்தீங்கன்னா அந்த 3.5-inch லோயர் லிங்கில் ரோப்பை கனெக்ட் பண்ணி லிஃப்ட் பண்ணுவாங்க. அதில் வரக்கூடிய ஒரு பேராமீட்டர்ஸை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இதில் லிஃப்டிங் கெப்பாசிட்டி 1500 kg ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 3.5-inch பார்த்தீங்கன்னா 1500 kg நீங்கள் ஒரு 600 kg வரைக்கும் இருக்கக்கூடிய இம்ப்ளிமெண்ட்டை போட்டு யூஸ் பண்ணலாம். அதுதான் ரெக்கமெண்டடாக இருக்கும். நீங்கள் மேனுவல் புக்கு வந்து ஒவ்வொரு பிராண்டுக்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கில் 3.5-inch எவ்வளோ என்னென்ன இம்ப்ளிமெண்ட்டு என்னென்ன கேஜில் யூஸ் பண்ணலாம், என்னென்ன கேஜியில் எத்தனை கிலோவில் யூஸ் பண்ணலான்னு ஒரு போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட்டோட வெயிட்டை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணணும். 1500 kg கொடுத்துருக்குறாங்கன்னா நீங்கள் 1500 kg யூஸ் பண்ண முடியாது. அடுத்து இந்த டிராக்டரில் வரக்கூடிய கீர் பாஸ் ஹவுசிங் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வெளியே கொடுத்துட்டாங்க. கிரவுண்ட் போர்ஷனுக்கு வெளியே கொடுத்துட்டாங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னா கீர் பாக்ஸில் ஒரு ஆயில் சீலோ சாஃப்ட் உடையிறப்போ இல்லை கீர் பாக்ஸில் ஏதாச்சும் ஒரு செலக்டரில் ப்ராப்ளம் வரப்போ பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸ் போர்ஷனை செப்பரேட்டாக பிரித்து எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷன் இந்த டிராக்டரில் இருக்குது. இதில் 3.5-inch பார்த்தீங்கன்னா லோயர் லிங்க்கு சிங்கிள் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. ரைட் சைடில் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. டபுள் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்கிட்டிங்கன்னா இம்ப்ளிமெண்ட்டை மாற்றப்போ இல்லை டெப்த் செட் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஸ்டே செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமாங்க, அது பார்த்தீங்கன்னா செயின் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. அதோட இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் பெட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் பின்னு டைப் கொடுத்துருக்குறாங்க. இதே பழைய மாடலெலாம் பார்த்தீங்கன்னா மில்ட்ரி ஹூக் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா டிராக்டர் யூசர்ஸு இந்த மில்ட்ரி ஹூக் பெட்டு தான் சுலபமாக இருக்குது, கழட்டி விடுறதுக்கு மாட்டுறக்கு எல்லா இடத்துலையும் சுலபமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த பின் டைப் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலான்னா ரொட்டாவேட்டர், மட்ஃபீல்டு, ட்ரைலாண்டு அதாவது வெட்லாண்டு ட்ரைலாண்டு யூஸ் பண்ணலாங்க, கல்டிவேட்டரு, டிஸ்க்கு, எம்பி ஃப்ளோ, பேலரு இந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு. இது அக்ரிகல்ச்சரில் என்னென்ன இம்ப்ளிமெண்ட் போடலாமோ எல்லா இம்ப்ளிமெண்ட்டும் போட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுறப்ப இந்த டிராக்டரோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 4-5 liters அதுதான் ஆவரேஜ் மைலேஜாக இருக்கும். இதே பேலரு இல்லை அந்த சீடர்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு ரொம்ப ஹெவியாக இருக்காது. அந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 3.5 liters தான் டீசல் போகும். அதாங்க பேசுகிறான் சாயிலுக்கு தகுந்த மாதிரி தான் மைலேஜ் இருக்கும். இதே மணல் பாங்கான இடத்துல பார்த்தீங்கன்னா டீசலே போனாலுமே பார்த்தீங்கன்னா தேய்மானம் இருக்காது. இதே செம்மண் களிமண் அந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டீசல் அதிகமாக போகும், தேய்மானம் அதிகமாக இருக்கும். அதுதான் சாயிலுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மைலேஜ் ப்ளஸ் தேய்மானம் எல்லாமே வேறுபடும். அந்தந்த சாயிலில் இருக்கக்கூடிய அவங்கவுங்க அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போய் அப்ரோச் பண்ணி மைலேஜ் தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல ஒரு அப்ரோச்சாக இருக்கும். இந்த டிராக்டரோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8.5-8.9 lakhs பேஸ்ட் ஆன் டீலர்ஷிப்புக்கு தகுந்த மாதிரி மாறுங்க. மேலும் இது இந்த டிராக்டர் சம்மந்தமான சந்தேகத்திற்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேங்க, கான்டாக்ட் பண்ணி உங்களின் சந்தேகத்தை கேட்டுக்குங்க. மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.